கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானம் செய்து வருவதை நடிகர் பிரகாஷ் ராஜ் கடுமையாக விமர்சித்துள்ளார். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவர் தனது எக்ஸ் வலைதள பதிவில் நவ்தாங்கி மெடிடேஷனா அல்லது மீடியா அட்டென்ஷனா என கேள்வி எழுப்பியுள்ளார். சார், எதுக்காக சார் இந்த தியானம், என்ன சொல்ல வரீங்க நீங்க? சார் சொல்லுங்க சார். தர்ம யுத்தம் ரஜினி சார் படம் இனி டிவில போடுறாங்க, போய் பாருங்க. ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற. நிறைய ஷூட்டிங் பாத்துருக்கீங்க, இப்ப இருக்கிற கன்னியாகுமரி ஷூட்டிங் பத்தி உங்களுக்கு கருத்து? நிறைய ஷூட்டிங் பாத்துருப்பேன், மக்கள் வருவாங்க, இவரே ஆடியன்ஸ் கூட்டு போறாரு, அவ்வளவுதான். சாமியார் வேஷம் போட்டு ஊரே மாத்துறீங்க. ஏகப்பட்ட ஒரு கேமரா செட்டப்ல ஒரு மிகப்பெரிய போட்டோஷூட் தான் நம்ம மோடி அவர்கள் பண்றாரு. ஏன்டா இதெல்லாம் ஒரு புலப்பாடா? சாமியாருங்க, நான் உன்ன யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய? நான் சன்னியாசிங்க. சாமி யாருன்னு யார் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. யாரு சாமி சொல்லு பாப்போம். இதற்கான செலவுகள் இந்த நம்ம மோடிஜி வந்துட்டு போனனுடைய செலவு எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதெல்லா சலையும் ஒட்டுமொத்தமா கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் வருது. அப்படி ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருதே. அதனால தியானம் பண்ணனும். வீட்ல உட்கார்ந்து பண்ண வேண்டியது, வீட்ல உட்கார்ந்து பண்ணிருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல உட்கார்ந்து பண்ணிருக்கலாம். கட்டி வச்சிருக்கீங்க 900 கோடி கட்டி வச்சிருக்கீங்க விஸ்டாவா? அங்க உட்கார்ந்து பண்ண வேண்டியதானே. வாயை திறந்து சொல்ற தண்டச்சோறு. இந்த 200 கோடி ரூபாய் நம்ம ஏழை தாயின் மகன் ஒரு 45 மணி நேரம் வெறுமனே தண்ணியை மட்டுமே உட்கொண்டு தியானம் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற அந்த நபருக்கு செலவு எவ்வளவு? 200 கோடி. 200 கோடி ரூபாய். இதெல்லாம் யாருடைய பணம்? இவங்களுடைய பணம். இதை பாரு, தெரு தெருவா பேப்பர் பொறுக்கி, பிளாஸ்டிக் பொறுக்கி, வீட்டு வேலை செஞ்சு, கூலி வேலை செஞ்சு, பால் பாக்கெட் வாங்கி கொடுத்து, நாலு புற கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஏழங்களோட பணம். சார் இவனை என்ன என்ன பண்ண சார்? எங்க ஹாலிவுட் படத்திலேயே ஒரு தியான சீன் எடுக்கணும்னாக்க இப்படி செலவு பண்ண மாட்டாங்க. ஆமா இவனே பண்ண மாட்டான். இவ்வளவு பெரிய ஏழ்மை நாட்டுல உட்காந்து தியானம் பண்றது 300 கோடி ரூபாய் பட்ஜெட்டா உங்களுக்கு சொல்றா? என்ன நம்ம பேசுவே பேசுறான். அதே கன்னியாகுமரியில தான் ஒக்கி போயில என்ன போயிருது ஓகேதா? நீ அங்க வந்து எட்டி பாத்தீங்களா? இல்லைங்க. இல்ல மோடி அவர்களே, நேரடியாக உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்று நாட்டு மக்கள் யாராவது கேட்டார்களா? நீங்கள் தியானம் செய்தால் நாட்டு மக்கள் நல்லா இருப்பார்கள், நீங்கள் தியானம் செய்யுங்கள் ஐயா என்று யாராவது கேட்டார்களா? நீங்கள் யாருக்கான தலைவர்? மக்களுக்கான தலைவர். நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததற்கு எதற்காக? தியானம் செய்யுங்கள், கோவில் கோயிலா சுத்துங்கள், பரிகாரம் தருங்கள் என்று கேட்டோம். நாட்டு மக்கள் என்ன தேவை? எங்களுக்கு வேலை கொடுத்தீங்களா? எங்களுக்கு சாப்பாடுக்கான என்ன ஏற்பாடு செய்தீங்க? இன்னைக்கு கூட செய்தியில பார்க்கும்போது நார்த்தில் ஏதோ ஒரு மாநிலத்தில் தண்ணி பற்றாக்குறை. மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்யாமல் இப்படி தியானம் செய்வது எந்த வகையில நியாயம்? திரு மோடி அவர்களே, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. ஒன்றிய அரசுக்கு எங்க காசை கொடுக்கலன்னு கேஸ் போட்ட ஒரே கட்சி திமுக தான்.
எதற்காக அந்த தமிழ்நாட்டில் அந்த கன்னியாகுமரியில் உள்ள பாறையில வந்து எதற்கு உட்கார்ந்து தியானம் பண்றனு இருக்கணும்? எதற்கு இந்த சீன்? காரணம் கேட்காத அரசியல் பாருங்க, எதிரியா நினைக்க கூட நீங்களே இங்க கிடைக்கின்ற அளவுக்கு இங்க ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்றால் நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டியது உதயசூரியன் தியானம் அப்படிங்கிறது 7th ஸ்டேஜ், 7ஆம் நிலை. முதல் நிலை வந்து இயமம் அப்படிங்கறத முதல். இது பார்த்தா நம்ம எழுதிருக்கா அப்படியா? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், இது 6 நிலை வந்துருச்சு. இதுல அடுத்த ஸ்டேஜ் தான் 7வது தியானம். எடுத்தோடனே கண்ணை மட்டும் இப்படி உட்காருது அப்படிங்கறது ஆக்டிங் அப்படின்னு சொல்றாப்ல. உனக்கு தெரிஞ்சு போச்சா? உனக்கு தெரிஞ்சா நான் மாண்புமிகு நமது ஜி ராணுவ ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கினார். முதலில் பெருமூச்சு விடுகிறார், தன் பாதங்களை பொறுமையாக அடியெடுத்து வைக்கிறார், பிறகு மனமுருகி வேண்டுகிறார், பிறகு யாருமே தன்னை சுற்றி இல்லாத இடத்தில் அமைதியாக தியானம் செய்கிறார். அவர் தன் வாழ்நாளில் ஒருபோதும் தன்னை பிரபலப்படுத்தி கொண்டு காட்டிக்கொண்டதே இல்லை. தன்னை புகைப்படம் எடுக்கிறார்கள் என்று தெரிந்து வளச்சு வளச்சு போஸ் கொடுக்கும் இளசுகள் மத்தியில் கேஷுவல் லுக் என்றால் என்ன என்ற சகலகலா வித்தையை கற்று தெரிந்தவர். இப்போது அவர் கண்களை மூடி தன்னையும் ஒரு கடவுள் என்று நம்பி, கடவுளிடம் பேசிக் கொண்டிருப்பதாகவும் நம்பி தியானத்தில் ஈடுபடுகிறார். அப்ப இது ஒரு ஆக்டிங், மக்களை ஏமாற்றுவதற்கு, மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கு தியானம் ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதுல இப்ப வடிவேல் அவர்களுடைய போட்டோ தான் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நம்ம என்ன பார்க்கும் பொழுது அப்படியே தத்ரூபமா இருக்கு. ஆமா, என்ன நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. பிஜேபி ஆட்சி உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாரு, அதனால ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் அவரு இத்தோட லாஸ்ட் துறவி, அடுத்தது வந்து பிரமிஸ் ஆக மாட்டாரு. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டோம், அன்னைக்கு நீங்க வந்தீங்களா? இங்க எதுக்குமே வராத நீங்க இன்னைக்கு நான் தியானம் பண்ண போறேன் வந்து சொல்றது வந்து தவறானது. அப்ப இந்த ஊருக்காக நீங்க எதுவுமே கட்டலையா? தியானம் பண்றது வந்து அது அவர் சொந்த விருப்பம், ஆனா தேர்தல் நடத்த வந்து தவறு. தேர்தல் நடத்த விதிமுறைகள் வந்து தேர்தல் கமிஷன் வந்து சரியா கேட்கல. தேர்தல் கமிஷன் வந்து பிரதம மந்திரியுடைய கை பாவையாக செயல்படுது. நீ எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் அவர் காதல் விழுகாது, ஏன்னா பீச்சில் அடிக்கிறல பாதி அவருக்கு தான். மோடி ஷூட் பண்ற போட்டோ ஷூட் எடுக்கிறாரு, ஏன்னா அவர் சின்ன வயசுடைய ஆசை. அவர் டிவி தர இல்லையா, அப்ப அவர் என்னென்ன கனவு கண்டாரோ அந்த ஆசையை வந்து இப்ப நிறைவேற்றி கொடுக்குறாரு. ரோடு சூப்பரா காட்டி முடிச்சிட்டாரு, இப்ப மண்டபம் மண்டபம் தியான ஷோ காட்டுறாரு, அவ்வளவுதான். நாடகம் விடும் நேரம் தான் உச்ச காட்சி நடக்குதம்மா. உங்க மூஞ்சிகளுக்கு தீம் மியூசிக் வேற, அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேறயா? ஹமாரி தேஷ் மே கபி பி பிரஷ்டாச்சார் மே பக்கடே கே லோக் யா கிசி கோ ஆரோப் பி லகா தோ லோக் 100 கதம் தூர் ரஹதே தே. ஆஜ்கல் தோ பிரஷ்ட லோகோ கோ கந்தே பே பிட்ஹா கர்கே நாச்னே கி ஃபேஷன் ஹோ கயி ஹே. எங்கே ஊர்க்கா சொல்லு. ஆஜ்கல் தோ பிரஷ்ட லோகோ கோ கந்தே பே பிட்ஹா கர்கே நாச்னே கி ஃபேஷன் ஹோ கயி ஹே. மர்க்கா சொல்லு. ஆஜ்கல் தோ பிரஷ்ட லோகோ கோ கந்தே பே பிட்ஹா கர்கே நாச்னே கி ஃபேஷன் ஹோ கயி ஹே. ஸ்டார்ட் பண்ணு. இந்த
சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.